வெல்கம் டு கிரீன் ரோஸ் சேனல். கிரீன் ரோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸு, எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கிரீன் ரோஸ் சேனலில் இருக்குது. நம்ம ஜாப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்னன்ற ஸ்டடி மெட்டீரியல் தந்துருப்பேன், அதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இந்த பதிவில் வந்து நம்ம கோ இண்டிகோ, இண்டியாகோ ஏர்லைன்ஸில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்க இருக்கும். இந்த பதிவில் இருக்க லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் தவறாமல் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு, சோசியல் மீடியா லிங்க்லாம் தந்திருக்கேன், அதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. கோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ண இருக்கும். அதில் இந்த முதல்ல இருக்கிற இந்த லிங்க்கு தான் வந்து நம்ம போக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் லிங்க்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சென்னை டு டெல்லி, அதாவது நம்ம ஊருக்கு நம்ம ஃப்ளைட் புக்கிங்கு பண்ணிக்கலாம். இது சும்மா வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், அப்ராக்சிமேட்டாக 5,800-6,000 தான் அது காமிக்குது. ஃப்ளைட் புக்கிங்கு, ஹோட்டல் புக்கிங்கு, மேலே இருக்கிறதெல்லாம் வந்து உங்கள் டூரிசம் புக்கிங்லாம் இருக்கு இல்லையா, ட்ரிப்பு போகிறதுக்காக வச்சுக்கலாம். லீஷர் ட்ரிப்பாக, பிஸ்னஸ் கிளாஸ் ட்ரிப்பாக, அதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் புக்கிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இதோ இந்த இடத்துல குயிக் லிங்க்ஸில் வந்து கேரியர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லைனாக்கா நம்ம இந்த மாதிரி கேரியர் சர்ச் பண்ணி ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற இந்த கேரியர்ஸுன்னு இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணினதும் இந்த இப்படி ஓப்பன் ஆகிடும். சர்ச் அண்டு அப்ளை, சரிங்களா, சர்ச் அண்டு அப்ளை கிளிக் பண்ணால் இதோ இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல சர்ச் ஃபார் த ஜாப்ஸ் சும்மாச்சும் அப்படி கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடும். 6th ஏப்ரல் போட்டிருக்கு, 5th ஏப்ரல் இந்த மார்ச் ஏப்ரல் மந்தில் தான் வந்து இதில் நிறைய கொடுத்து வராங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இப்படி நிறைய விஷயம் கொடுத்து வராங்க. ஏஓசிஎஸ்னாக்கா கஸ்டமர் சர்வீஸ். அதே மாதிரி இந்த கேபின் அட்டண்டன்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, 21st மார்ச் இப்போ அதை ரீசெண்டாக தான் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சென்னைன்னு இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த அந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேபின் க்ரூ அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இந்த கேபின் க்ரூ போட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஊரெல்லாம் மென்ஷன் பண்ணலன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேபின் க்ரூ இந்த மாதிரி வருது. 12th மார்ச்சு அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க இதில் சொல்லியிருக்கு. ஸோ அது இல்லாமல் இது ஏராஸ்டாஸ் ஜாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பைலட்டு ட்ரைனிங் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. பைலட் இந்த இடத்துல இந்த இதில் பைலட்டு ட்ரைனிங் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பைலட் ட்ரைனிங் இது வந்து 4th ஏப்ரல் இந்த மாதிரி இப்போ தான் வந்து கொடுத்துறாங்க. இன்றைக்கி 6th இல்லையா, நம்ம இந்த வீடியோ போட்டோனதும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஏர்ஹாஸ்டஸ் ட்ரைனிங், கேபின் க்ரூ ட்ரைனிங், இது பைலட்டு ட்ரைனிங் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். குருகான் ஹெச்ஆர்னாக்கா ஹரியானா, ஹெச்ஆர்னாக்கா இது ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லை, ஹெச்ஆர்ன்றது ஹரியானாவை மென்ஷன் பண்ணுறது. இது கம்பெனி நேம் இன்டர் குளோப் ஏவியேஷன். ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க, ஏன்னா வந்து இது ட்ரெயினி லெவலில் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை ட்ரைனிங்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஃப்ளைட் ஆப்ரேஷன் ஜாப்ஸ், ஃபைண்டு சிமிலர் ஜாப்ஸ், இது என்னது ஃப்ளைட் ஆப்ரேஷன் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்படி போயிட்டு இந்த இடத்துல அப்ளை நவ் கிளிக் பண்ணிவிட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் பைலட் ட்ரைனிங் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அதே மாதிரி வந்து ஸ்பைஸ் ஜெட்லேயும் இந்த மாதிரி ட்ரைனிங் ஜாப்ஸு போட்டிருந்தாங்க. ஏராஸ்டஸ்ஸு
பைலட்டு கேபின் க்ரூ ட்ரைனிங் மூணுமே வந்து ஸ்பைஸ் ஜெட்லேயும் போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன கவனித்தேனோ அது மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த இமெயிலு, இந்த பாஸ்வேர்டு, இந்த மொபைல் நம்பரு இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் ஹோம் டவுன், ஹோம் டவுன் வந்து இந்தியா, அதே மாதிரி கண்ட்ரி, வசிக்கும் ஊர் இப்பயும் வந்து இந்தியா தான். இந்த எனி கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் மேக் மை ப்ரொஃபைல் விசிபிள் டு எனி கம்பெனி ரெக்ரூட்டர் வேர்ல்டு வைட், எனி கம்பெனி ரெக்ரூட்டர் இன் மை கண்ட்ரி ரீஜியன், தே ஒன்லி ரெக்ரூட்டர்ஸ் மேனேஜிங் ஜாப்ஸ் ஐ அப்ளை டு, நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ், இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏர்லைன்ஸில் வேலை வேணும்னா பைலட்டு ட்ரைனிங்கு, பைலட் ஜாப்ஸ்லாம் இருக்குனாக்கா அவங்க உங்களுக்கு நீங்கள் இங்கே டிக் பண்ணியிருக்கீங்களான்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மார்க்லாம் கொடுத்துருக்கீங்களான்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு வேலைக்கு எடுத்துக்குவாங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஹெச்ஆர் டீம், கார்பரேட் ஹெச்ஆர், இண்டிகோட கம்பெனி கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. கார்பரேட் ஹெச்ஆர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணும் முறை. இதில் நிறைய கொடுத்துறாங்க ஆஃபீஸரு. ரேம்ப்னாக்கா அந்த இது இருக்கு இல்லையா, ட்ராலிலாம் இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். ரேம்ப்ன்றது அந்த மாதிரி அந்த ட்ராலியில் வந்து நம்ம லக்கேஜஸ்லாம் கொண்டு வந்து இது ஃப்ளைட்டில் லோட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து அதுன்னு தான் நினைக்கிறேன். ரேம்ப்ன்றவருக்கு வந்து அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கார்கோ ஆப்ரேஷன்ஸ், ஏர்லைன்ஸோட கார்கோ ஆப்ரேஷன்ஸு, ஏர்லைனில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கூட இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் போட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய குத்துறாங்க, அதுவும் ஏப்ரல் 1-6 தேதிக்குள்ளேயே இவ்வளோ ஜாப்ஸ் அவங்க கொடுத்துறாங்க. ப்ரோக்ராம் மேனேஜர், இதில் வந்து நிறைய விஷயம் அவங்க ஹரியானான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் குருகான் ஹரியானா அப்படின்னு அவங்க கொடுத்துறாங்க. இந்த இடத்துல கிரியேட் ஜாப் அலர்ட், எஸ் ஜாப் அலர்ட் வந்து எனக்கு டெய்லி ஒரு ஜாப் அலர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸோ அவங்க எப்போ பைலட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்போ வந்து அதாவது வெஹிக்கிள் அந்த வண்டி ஓடுறதுக்கு சொல்லித்தராங்க, ரேம்ப்பு, இது மாதிரி நிறைய விஷயம் வந்து ஏர்லைன் சம்மந்தமாக கார்கோ லாஜிஸ்டிக்ஸு ஏர்லைன் ரிலேட்டடு எல்லாத்தையும் இவங்களே வந்து இண்டிகோலேயே சொல்லித்தராங்க. இதையெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி டு ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போத் வெர்பல் அண்ட் ரிட்டன் ஃபார்மேட்ஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிற இண்டிகோ ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் மூணு லாங்குவேஜும் வந்து ரீட் ரைட் ஸ்பீக் வந்து தெரியணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஹைதராபாத்தில் கூட ஆஃபீஸ் இருக்குன்னா ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ், தெலுங்கு அந்த ஹிந்தி அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்பாங்க. பெங்களூரில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்குனாக்கா அவங்களுக்கு அதை பார்ப்பாங்க, கன்னடம் பேசுகிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. திருவேந்திரமில் உங்களுக்கு இங்கிலீஷு, மலையாளம் பேசுகிறீங்களான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து இது டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இதில் இப்போதைக்கு வேலைக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டொமஸ்டிக் எது, இன்டர்நேஷ்னல் எது, இன்டர்நேஷ்னல் வந்து சாய்ஸே கொடுத்துல, சாய்ஸ் கொடுத்தா தான் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கே. இன்டர்நேஷ்னல் ஃப்ளையிங்கு இதில் எதுவும் சாய்ஸே காணும். நான் ப்ரௌஸ் பண்ண வரைக்கும் இங்கே கிடைக்கல, அவ்வளோதான் வந்து இதில் குவாலிட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை குவாலிட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லி தரும்போது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் கூட சேர்த்து ட்ரெயின் அப் பண்ணிவிடுவாங்க. லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இது சொல்லிலாம் தர மாட்டாங்க. இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ்லாம் வந்து ரீட் ரைட் ஸ்பீக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவசியம் தெரியணும். கண்டிப்பாக வந்து ஹிந்தி தெரியுமான்றதெல்லாம் ஏர்லைன்ஸில் ஏர்போர்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக வேலைக்கு போகிறீங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க. இது வந்து நான்
தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன், நான் தெரிஞ்சதாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதை சொல்கிறேன். இங்கிலீஷ் தமிழ் தெரியணும், அது இல்லாமல் உங்களுக்கு ஹிந்தி வந்து ஏர்லைன்ஸு இந்தியா ஃபுல்லாக எந்த ஏர்லைன்ஸுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த வேலை இது ரீட் ரைட் ஸ்பீக் வந்து தெரியணுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணும் முறை. உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து மறக்காமல் இந்த பைலட் ட்ரைனிங்லாம் இந்த ஏப்ரல் மந்தில் கால் ஃபார் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங்கு, பைலட்டு ட்ரைனிங்கு, கேபின் க்ரூ ட்ரைனிங்கு, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கூடவே வந்து ட்ரெயினி லெவலில் இருக்க ஜாப்ஸை செக் பண்ணி பாருங்கள். இண்டிகோவில் நீங்கள் காலேஜ் முடித்தானதும் இண்டிகோவில் நீங்கள் ஃப்ரெஷர் ஜாப்ஸு ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நான் வந்து இதை வந்து நம்ம கிரீன்ரோஸ் சேனல் பார்த்து எத்தனை பேர் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஜாயின் பண்ணிங்க, நம்ம கிரீன்ரோஸ் சேனல் பார்த்து எத்தனை பேருக்கு இந்த பைலட் ட்ரைனிங்லலாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே இருந்து எனக்கு சொல்லுங்கள். அதோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், ஒருத்தருக்காவது ஜாப் கிடச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதான் வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் அஹெட். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து இது ஃப்ளைட்டு புக்கிங்ஸ் 13:15 மதியானம் 1:30 இந்த டைமில். ஸோ அது வந்து டைமு நான் கவனிக்கிச்சா 5000 காட்டுச்சு, இப்போ டைம் வர வர 13000 வரைக்கும் வந்துடுச்சு. இது கூட வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி என்னவோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. 5000 ரேஞ்சில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 5000 காமிச்சுது, இப்போ கிடைக்கும்போது 1:30 ஃப்ளைட் வந்து 13000 காமிக்குது சென்னை டு டெல்லி. ஏன் இது ஷேர் ப்ரைஸஸ் மாதிரி மாறி மாறி காமிக்குதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் வந்து இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் காமிச்சாச்சு, இதில் இருக்கிற ஃப்ளைட் புக்கிங்கும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் ஹெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.